எப்போவுமே வந்து ஒரு படத்துக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருமே வந்து பெரிய லெவலில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்து தெரிவாங்க. பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய படங்கள் எடுத்த மோகன் நடராஜன் அப்படின்ற ப்ரொடியூசர், அவர் வந்து பார்த்திங்கன்னா மகாநதி இந்த படத்தில் கூட வில்லனாக வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலக்குறைவால் வந்துட்டு இறந்து போயிட்டார், காலமாயிட்டார். அதனால் திரைத்துறையினர் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. சூர்யா, கார்த்தி இந்த மாதிரியான நிறைய பேர் வச்சு படங்களும் எடுத்திருக்கார். அதே நேரத்தில் இவங்கெல்லாம் போய் அந்த இறுதி மரியாதையும் வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லலாம். அதே நேரத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார், அப்புறம் வேல், அப்புறம் நிறைய படங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காரு. அஜித் சாரை வச்செல்லாம் படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் நிறைய படங்களில் ஒரு சில சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் கன்னட சினிமாவில் நிறைய படங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காரு. இவர் ஸ்ரீ காளியம்மாள் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து வச்சுருந்தாரு. ஸோ அது மூலயமா நிறைய படங்கள் இருந்து எடுத்தார். இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் சொல்லுவீங்கெல்லாம் தெரிகிற அளவுக்கு திரைத்துறையினரில் தயாரிப்பாளர்கள் தான் மிக வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதான். இவரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுது.